ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பகவத்கீதை உபன்யாசத்தில் நம்ம 8வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் படிக்கிறோம். 8:16 அப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்யத் கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவர் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. ஹரி ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சரோம் மிலிதமே நக தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ போன உபன்யாசனுடைய தொடர்ச்சி தான் இது, போன ஸ்லோகத்துடைய தொடர்ச்சி. கடைசியாக நம்ம என்ன ஸ்லோகம் படித்தோம், யார் ஞாபகம் வச்சுருக்காங்க? மாமுபியத்தியத்து புனர்ஜென்ம துக்காலய மகாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தின் லபதேம் பராம். துக்காலயம் அசாஸ் ஜட உலகத்தை பகவான் என்ன சொல்கிறார், துக்காலயம் துன்பம் நிறைந்த இடம் சொல்கிறாரு, அசாஸ்வதம் நிலை இல்லாததுன்னு சொல்கிறார். பார்த்த மாதிரி என்னது, இப்போ இந்த ஜட உலகங்கிறது நம்ம வாழ்க்கை இந்த பூலோகத்தை பற்றி மட்டும் சொல்லலை, இந்த பூலோகம் மட்டும் ஜட உலகம் இல்லை, இந்த பூலோகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அண்டங்கள் 14 கிரகங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை கிரகம் இருக்குது? 14, 14 கிரகங்கள். மேல்கிளை உயர் கிரகங்கள் 7, கீழ் கிரகங்கள் 7. ஓம் பூர் புவஸ் வகா, பூர்லோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் ஜனோலோகம் தபோலோகம் மகர்லோகம் சத்தியலோகம் அதாவது பிரம்மலோகம், இந்த மாதிரி மேலே 7 கிரகங்கள். பூர்லோகம் பூர்லோகம் சொர்க்கலோகா ஜனலோகா தபோலோகா மகர்லோகா பிரம்மலோகா. இப்போ நம்ம மத்திய லோகத்தில் இருக்கோம், பூலோகத்தில் இருக்கோம். இது கீழே 7 உலகம் இருக்குது, அத்தல வித்தல சுதல மகாத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தல, மொத்தம் 14 கிரகம். இது 14 கிரகம் சேர்த்து ஒரு அண்டம். இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள் எக்கார்ணவா ஜலே பதிதிஸ்மயோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா அண்ட ரோம் அண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவளம் பரம்சமூர்த்தியும் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆகிறதா பிரம்மசுமீதியில் பிரம்ம பிரார்த்திக்கிறார். பகவான் இடத்துல எண்ணற்ற அண்டங்கள் உற்பத்தி ஆகுது, அண்டம்னா முட்டை வடிவில் இருக்கு, எண்ணற்ற அண்டங்கள். அது ஒரு அண்டத்தில் 14 கிரகம், இப்படி எண்ணற்ற கிரகங்கள். இது எல்லாமே பௌதீகமான கிரகங்கள், அப் டு ஏறக்குறைய பிரம்மலோகம் வரைக்கும். பிரம்மலோகம் வரைக்கும் உள்ள கிரகங்கள் வந்து பௌத்திகமானது. ஆ பிரம்ம புவனா லோகா, இங்க சொன்ன இல்லையா கிருஷ்ணா, பிரம்மலோகம் வரைக்கும் இந்த பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் ஜனோலோகம் தபோலோகம் மகரலோகம் அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் இதெல்லாமே பௌத்திகமானது. அப்ப இந்த துக்காலயங்கிறது நம்ம வாழ்ற பூலோகத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். ஜட உலகம் பௌத்திக கிரகம்னாலே துக்காலயம், அது பிரம்மலோகம் வரைக்கும். அதனால அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா அதை உறுதிப்படுத்துறாரு. இப்போ நம்ம என்ன நினச்சிருவோம், நம்ம வாழக்கூடிய இந்த பூமி தான், இந்த பூலோகம் இருக்கு இல்லையா, அந்த பூமி தான் வந்து துக்காலயம், அப்போ தேவலோகத்துக்கு போனால் சந்தோஷமாக வந்துடலாம் இல்லையா, அடுத்து நம்ம புரிஞ்சுக்குமா இல்லையா. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரிலாம் நினைப்போன்னு பகவான் எல்லாமே தெரியும். ஒரு ஜீவாத்மா வந்து எப்படிலாம் நினைப்பான், என்னெல்லாம் வந்து அனுபவிக்கலான்னு நினைப்பான், ஆனால் அதோடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஸோ பகவானுக்கு நித்தியமான கிரகம் எதுன்னு புரிய வைக்கணும் நமக்கு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு சுட்டி காமிக்கணும் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நம்ம தான் ரொம்ப புத்திசாலிகளாச்சு இல்லையா, இங்கே சரி இந்த பூமி தான் வந்து துன்பம் நிறைந்தது கிருஷ்ணன் சொன்னார், அப்போ சொர்க்கத்தில் போனால் அனுபவிக்கலாம் நம்ம இல்லையா, சொர்க்கத்தில் போனால் அனுபவிக்கலாம், தேவலோகம் மேல் உலகங்களுக்கு போக போக இன்னும் நல்லா இன்பங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம அது வந்து பௌதிக இல்லை நினச்சிருக்க மாட்டோம், நினச்சிருக்கூடாது. ஸோ அதனால கிருஷ்ணா இங்கே அதை உறுதிப்படுத்துறாரு. ஆ பிரம்ம புவனா லோகா அப் டு ஏறக்குறைய பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் துக்காலயம் அசாஸ்வதம் துன்பம் நிறைந்தது நிலை இல்லாதது. அப்போ நம்ம வாழக்கூடிய ஜட உலகம் மட்டும் இல்லை, இந்த பௌதிக உலகம் மட்டும் இல்லை, இந்த பூமி மட்டும் இல்லை, ஜட உலகம் பௌதிக உலகம்னாலே அப் டு பிரம்மலோகம் வரைக்கும். அதனால இந்த 7-14 லோகத்தில் எங்கே போனாலும், 7-14 லோகத்தில் எங்கே போனாலும் துன்பம் நிறைந்தது தான்.
தற்காலிகமானது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் சொல்லிட்டார் கிருஷ்ணா. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் ஆ பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா, திரும்பவும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உடனே நின்றுதான் இருக்கு. ஆனால் மாமு பேத்தியத்து கவுந்தேயா, என்னுடைய உலகை அடையிறது புனர்ஜென்ம நான் வித்தியது, திரும்பவும் பிறப்பதில்லை என்னுடைய உலகை அடைபவர்கள். அப்ப ரெண்டு உலகம் இருக்கு, ஒன்னு பௌத்திக உலகம், இன்னொன்று ஆன்மீக உலகம். நம்ம இந்த இந்த ஜட உலகத்துல காண, இங்க நம்ம காணக்கூடியதெல்லாம் பௌத்திகமானது, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த சொர்க்கலோகம், இதெல்லாமே பேசுறோம் இல்லையா, சாஸ்திரங்கள் இருந்து இவ்வளவு கிரகங்கள், இதெல்லாமே பௌத்திக உலகம். இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு பின்னாடி, அதை கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்ல வர்றார், சொல்ல போறார். பரத்தஸ்மாத் பக்தி அவ்யக்த சனாதன், இதுக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு, அது நிரந்தரமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அது கிருஷ்ணாவுடைய வைகுண்டலோகம், கோலோக பிருந்தாவனம். பகவானுடைய கோலோக பிருந்தாவனம் நித்தியமானது, சுகாலயம் ஆனந்தம் தரக்கூடியது, சாஸ்வதம் நிலையானது. அந்த ஆன்மீக லோகங்கள் வைகுண்டலோகங்கள், எண்ணற்ற வைகுண்டலோகங்கள், அந்த எண்ணற்ற வைகுண்டலோகம், அந்த வைகுண்ட ஆன்மீக லோகத்தில் ஒரு நான்கில் ஒரு பகுதி தான் இந்த ஜட கிரகங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஜடலோகம். இதை காட்டிலும் பல மடங்கு மிக உயர்ந்தது, நிலையானது, சுகம் தரக்கூடியது பகவானுடைய ஆன்மீக லோகம், அந்த வைகுண்டலோகம் தான். சரி, இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் உண்மையா, தேவலோகங்கள்லாம் இந்த மேலுலோகங்கள்லாம் இருக்கிறது உண்மையா, அங்கே உயிர் வாழிகள் இருக்காங்களா இல்லையா? இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, விஞ்ஞானிகள்லாம் வந்து சந்திர மண்டலத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேறு உலகத்துக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி உயர் கிரகங்களுக்கு போக முடியுமா, உயர் கிரகங்களுக்கு போக முடியுமா, அங்கே உயிர் வாழ்கள் இருக்காங்களா, அங்கே உயிர் வாழ முடியுமா, அங்கே எப்படி போகிறது, அந்த கிரகங்களை எப்படி அடையிறது, இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா, நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க. இப்போ மேல் உலகங்களில் மேலே எங்கே உலகங்கள் இருக்கா என்ன, கிரகங்கள் இருக்கா என்ன, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சிக்காம அறியாமல் இருக்கிறவங்க இருக்கும். அப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணா இங்கே உறுதிப்படுத்துறார், ஆ பிரம்ம போனா பிரம்மலோகம் வரைக்கும் போ, அப்போ பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது, கரெக்ட், பிரம்மலோகம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே கிருஷ்ணா சொன்னார். இப்போ பிரம்மலோகம்னு ஒன்று இல்லைன்னா கிருஷ்ணா ஏன் ஆ பிரம்ம போவனா லோகான்னு சொல்லணும், கரெக்ட். அப்போ பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கூட திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு, நம்ம திரும்பி இந்த பௌதிக இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியது இருக்கும். அப்படின்னா எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, இப்போ நம்மளால் பார்க்க முடியாதனால இல்லைன்னு சொல்லிடுறாரு, சொல்லிட முடியாது இல்லை. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம், பாரத பூமியில் இருக்கோம், நான் வந்து அமெரிக்காவையோ ஆஸ்திரேலியாவோ பார்க்கல, ஆனால் கேட்டுகிட்டே இருக்கேன், பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே உயிர்வாளிகள் இருக்காங்க, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, கரெக்ட் இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது மலைகள்லாம், பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து இப்படி கூர்மையாக இருக்கும், தூரத்துலேருந்து பார்க்க பச்சையாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஆனால் உண்மையில் அது கூர்மையாக இல்லை, கிட்ட போக போக அங்கே நிறைய ரோடுகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, நிறைய மனிதர்கள் வாழ்கிறாங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, சரியா இல்லையா? அப்போ நம்ம கண்ணால் பெறக்கூடிய அறிவு வந்து உண்மையானதில்லை, முழுமையானதில்லை. பிரத்யக்ஷா மூன்று விதமாக அறிவு பெறுறதுக்கு மூன்று வழிகள் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம், எத்தனை வழிகள், மூன்று வழிகள், பிரத்யக்ஷா அனுமான ஸ்ருதி. பிரத்யக்ஷானா கண்ணால் பெறக்கூடிய அறிவு, இப்போ கண்ணால் பெறக்கூடிய அறிவும் குறைவு உள்ளதாக இருக்குது, முழுமையானதில்லை. அனுமானா வியூகம் பண்ணுறதும் தவறாயிரும், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் வியூகம் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் தவறாயிரும். அப்போ நம்ம சொந்த வியூகத்தினால இதை புரிஞ்சிக்க முடியாது, அந்த சொந்த முயற்சினால் பெறக்கூடிய அறிவு முழுமையானதில்லை. கண்ணால் பெறக்கூடிய அறிவும் முழுமையானதில்லை, சொந்த முயற்சினால் புரிஞ்சிக்கூடிய அறிவும் முழுமையானதில்லை, குறைகள் குறையுடையது தவறாக வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம், காலிங் பெல், வீட்டில் உள்ள மணி அமுத்து பெல் அனுத்துறாங்க, வந்து திறந்து பார்த்தா வேறு யாரோ வந்திருக்காங்க. அப்போ நம்முடைய வியூகம், நம்முடைய அனுமானம் வந்து தவறாயிடுச்சா? அப்போ எப்படி அறிவு பெறக்கூடியது சிறந்த வழிமுறை எது? கண்ணால் பார்ப்பதும் குறையுடைய அறிவு, அனுமானம் வியூகம் செய்கிறதும் குறையுடைய அறிவு. அப்போ எது முழுமையான அறிவு? ஸ்ருதி. ஸ்ருதினா வேதங்கள், செவி வழியாக வேதங்கள்லேருந்து கேட்கறது, வேதங்கள், புராணங்கள், பாகவதம், இந்த மாதிரி விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், கருட புராணம், பாகவதம், இதுலேருந்து கேட்கக்கூடிய அறிவு தான் முழுமையானது. வியூகம் பண்ணுறது தவறு. இப்போ விஞ்ஞானிகள் பண்ணுறது வியூகம் பண்ணுறது தான், விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, கற்பனை பண்ணி அவங்களுடைய அனுமானத்தில் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு அனுமானம் சொல்கிறாங்க, பூமி உருண்டையாக இருக்கலாம் இல்லை தட்டையாக இருக்கலாம் இல்லை மட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்கவுங்களும் ஏதோ கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு விஞ்ஞானி சொல்கிறத இன்னொரு விஞ்ஞானி வந்து முறியடிச்சிடா, இல்லை இல்லை பூமி தட்டை கிடையாது, பூமி உருண்டையானது, கரெக்டாக இல்லையா? நம்ம அறிவியலில் படிக்கிறோம், ஒரு விஞ்ஞானி ஒரு கூற்று சொல்கிறாரு, அவர்
இருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு ஒரு முழுமையான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஒரு பூர்ணமான ஒரு கருத்து தெரிவிக்க முடியாது அவங்களால. இருக்கலாம் அப்படின்னு சந்தேகமாக தான் சொல்ல முடியும். அதை வந்து இன்னொரு விஞ்ஞானி, இல்லை இல்லை இது இப்படி இருக்கலாம்னு அவர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஸோ இப்படி இந்த விஞ்ஞானியோட அறிவு வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி கற்பனையால் பெறக்கூடிய அறிவு முழுமையானதல்ல. அப்போ வேறு கிரகங்கள் இருக்கா, அந்த கிரகத்தில் உயிர் வாழ முடியுமா, அங்கே உயிர்வாளிகள் இருக்காங்கிறத வந்து நம்ம வந்து இங்கிருந்து இந்த ஜடக்கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ஒன்று. ரெண்டாவது, விஞ்ஞானிகள் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி போய் தெரிஞ்சுக்க முடியாது. மூன்றாவது, அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது. பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவரோட உபன்யாசங்களில், இப்போ விஞ்ஞானிகள் வந்து வேறு கிரகத்துக்கு போகணும் முயற்சி பண்ணுறாங்க, சந்தல மண்டலத்துக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு, ஆனால் அவங்களால அது முடியாது, அது தோல்விதான் அடையன்னு பிரபுபாத் உறுதியாக சொல்கிறார். எப்படி பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், சந்திர மண்டலம் பூமியிலேருந்து பல கோடி மைல்கள் தூரத்தில் இருக்குது, சூரியனையும் தாண்டி சந்திர மண்டலம் இருக்குது, சூரிய மண்டலத்தையும் தாண்டி பலாயிரம் மைல்கள் தாண்டி சந்திர மண்டலத்துக்கு போகணும். அப்போ அந்த அளவுக்கு போகணும்னா இவங்களுக்கு அதுக்கு உண்டான எந்திரம் வேணுமே, அந்த எந்திரம் அவ்வளோ தூரம்லாம் பிரயாணம் செய்யாது. இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் போகிறாங்க இல்லையா, செயற்கைக்கோளில் ராக்கெட்லலாம் போகிறாங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அதில் வந்து அந்த எரிவாயு, அந்த டீசலோ இல்லை கேஸோ ஏதோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரி அந்த அந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு ஒரு ரசாயனம் வேணும் இல்லையா, எரிவாயு, கேஸு, பெட்ரோல், டீசல், அது எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஜீவாத்மாட்ட நான்கு குறைபாடுகள் இருக்குது நம்மகிட்ட. எத்தனை குறைபாடு? நான்கு குறைபாடுகள். என்னென்னது? புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கும், ஏமாற்றக்கூடியவங்க. இப்போ பிரபுபாவுடைய கேள்வி என்னது? என்னுடைய புலன்கள் குறைபாடானது, அப்போ நான் ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சா அது எப்படி இருக்கும்? அந்த எந்திரம் குறைபாடானதாக இருக்கும். அப்போ அந்த குறைபாடுடைய எந்திரத்தை வச்சு என்னால் எப்படி அந்த கிரகத்துக்கு போக முடியும்? அப்போ செயற்கையாக போக முடியாது, வேறு கிரகங்களுக்கு செயற்கையான முறையில் போக முடியும், அது மேலுலகங்களுக்கு, உயர்ந்த கிரகங்களுக்கு செயற்கையான முறையில் போக முடியாது. முதல்ல இருக்கா இல்லையா, தேவலோகங்கள் உயர் கிரகங்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு எப்படி போகிறது? உயர் கிரகங்கள் இருக்குது, பாகவத புராணத்தில் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, என்னென்ன உயிர்வாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பாகவதத்தில் சுகதேவ் கோஸ்வாமி வர்ணிக்கிறார் பரீட்சித் மகாராஜா. சொர்க்கலோகம், பூர்லோகம், புவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், பிரம்மலோகம், அப்படி எண்ணற்ற கிரகங்கள் இந்த கிரகத்தில், இந்த கிரகங்களில் இருக்குது. அதனால தான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறார், நாலாவது அத்தியாயத்தை சொன்னார் இல்லையா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவியம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதை, இந்த யோக முறை, இந்த விஞ்ஞானத்தை வந்து பலாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேங்கிறார் கிருஷ்ணன். இப்போ சூரிய தேவன் ஒருத்தர் இருக்க போய் தான் கிருஷ்ணா உபதேசிச்சிருக்காரு. இப்போ சூரிய தேவன் ஒருத்தர் இருந்தார்னா சூரிய மண்டலம் ஒருத்தர் ஒன்று இருக்குது, அந்த சூரிய மண்டலத்துடைய அதிபர் தான் சக்கரவர்த்தி தான் சூரிய தேவன். அப்போ சூரிய மண்டலத்தில் சூரியன் ஆட்சி பண்ணுறாரு, பிரம்மலோகத்தை பிரம்மா ஆட்சி பண்ணுறாரு, சொர்க்கலோகத்தை தேவராஜன் இந்திரன் ஆட்சி செய்கிறாரு. இப்படி எப்படி இந்த ஜட உலகத்தில் பிரதான மந்திரி குடியரசுத் தலைவர்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ மன்னர் ஆட்சி இருந்தது இல்லையா, வேத காலத்தில் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபர்கள் இருக்காங்க, ஒரு தேவதைகள் இருக்காங்க. இந்த தகவல்கள் வந்து சாஸ்திரங்கள் இருந்தால் நம்ம பெற முடியும், வேதங்கள், புராணங்கள். இது வந்து செயற்கையான முறையிலாவோ இல்லை என்னை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், இல்லை செயற்கையான முறையில், இல்லை சொந்த முயற்சினால, இல்லை அனுமானம் பண்ணுறதுனால தெரிஞ்சிக்க முடியாது, ஸ்ருதி சாஸ்திரங்கள் மூலமாக தான் இல்லையா. பிரபுபாதர் அடிக்கடி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பார், எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அப்போ அப்பாவை எப்படி தெரிஞ்சிக்க முடியும், அப்பாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கிறது என்ன வழி, அம்மாட்ட கேட்டால் போதும், அம்மாட்ட போய் கேட்டால் அம்மா அம்மா இவர் அப்பா சொல்கிறாங்க, ஃபோட்டோ காமிச்சு இவர் தான் உண்டு அப்பா, சில நேரம் அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை சிலப்போ வேலை முடிஞ்சு லேட்டாக வருவார், நம்ம தூங்கிடுவோம், பார்க்க முடியாது சில நேரங்களில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது. அப்போ அம்மா வந்து காமிக்கிறார் இவர் தான் உடைய அப்பா. ஸோ அம்மா காமிச்சு கொடுத்து காமிச்சா ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம அப்பாவை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த விஞ்ஞானிகளோட கூற்று எந்த மாதிரி பிரபுபா சொல்கிறார், நான் ஏன் அம்மாட்ட கேட்கணும், நான் சொந்த முயற்சியில் தெரிஞ்சுக்குவேன், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்குவேன், என் அப்பா யாருன்னு நான் அம்மாட்ட கேட்காம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்குவேன், எவ்வளோ வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் தெரிஞ்சிக்க முடியாது. இதுதான் விஞ்ஞானிகள் செய்கிறதுன்னு பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்வார். அந்த மாதிரி இந்த கிரகங்கள்லாம் இருக்கா, வேறு கிரகங்கள்லாம் இருக்கா, அங்கே உயிர்வாளிகள்லாம் இருக்காங்களா, அங்கே எப்படி போகிறதுங்கிறத சொந்த முயற்சினால தெரிஞ்சிக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணியும் தெரிஞ்சிக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணி ஒரே உடைய எந்திரங்களால் அங்கே போக முடியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்ருதி, வேதங்கள், புராணங்கள், உபநிஷதங்கள், இது மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும்.
இந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள் இப்ப நம்ம இங்க இந்த உலகத்திலே பாக்குறோம்ல, என்னென்ன இந்த இந்த பூமியிலே வந்து நிறைய நாடுகள் இருக்கு, விதவிதமான ஜனங்க, ஐரோப்பியர்கள், மங்கோலியர்கள், ஆஸ்திரேலியர்கள், இந்த மாதிரி என்ன மனிதர்களே எவ்வளவு பிரிவு, எவ்வளவு வகையானவங்க இருக்காங்க, கரெக்ட் பாக்குறமா இல்லையா? அதே போல இங்க உப்பு கடல், ஜலம், தண்ணீர், நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு, உப்பு கடல் தண்ணீர், கடல்ல தண்ணி இருக்கு, உப்பு கடல், உப்பு தண்ணி, இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு, எண்ணற்ற கிரகங்கள், அங்க எண்ணற்ற உயிர்வாழிகள் இருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்திலும் உயிர்வாழிகள் இருக்காங்க. கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதாரர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கிம்புருஷர்கள், அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான உயிர்வாழிகள் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உடல் அமைப்பு, அவங்களோட ஆயுள் காலம், இதெல்லாம் அந்தந்த கிரகத்தில் உள்ளவங்க தகுந்தார் போல. இங்கே பூமியிலே பார்க்குறோம், சில உயிரினங்கள் தரையில் வாழுது, சில உயிரினங்கள் தண்ணியில் வாழுது, சில உயிரினங்கள் தரையிலையும் வாழுது தண்ணியிலையும் வாழுது இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளால் தண்ணியில் உயிர் வாழ முடியாது, ஆனால் மீன் வந்து தரையில் உயிர் வாழ முடியாது. இப்போ இங்கேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு, பஞ்சபூதங்கள் அஞ்சு பூதங்களான உடல் இது, பச்சி பூதஸ்ய தேகஸ்ய, இந்த உடல் அஞ்சு பூதத்திலானது. இங்கேயே வந்து பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் தண்ணியில் உயிரினங்கள் இருக்குது, தரையில் உயிரினங்கள் இருக்குது, தண்ணியிலையும் தரையிலும் சேர்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. இங்கே இங்கே வந்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி பார்க்குறோம், நிலத்தடி நிலத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம், அப்புறம் உப்பு கடல், கடல்லேருந்து உப்பு தண்ணி உப்பு கறிக்குது, அந்த தண்ணியை பார்க்குறோம். அந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள், அந்த ஓரொரு பிரபஞ்சத்துக்கும் ஓரொரு விதமான கடல் இருக்குது. தேன் கடல், பார்க்கடல், சுகர்கேன் அந்த கரும்பு ஜூஸ், கரும்பு சாறு கடல், நல்ல தண்ணி கடல், இதெல்லாம் கற்பனை இல்லை, இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. எப்படி இந்த உடலால், இந்த உடலால் அதை அடைய முடியாது? அப்போ அவ்வளவும் இருக்குது, இந்த மாதிரி விதவிதமான கடல்கள் இருக்குது சமுத்திரங்க. இப்போ நம்ம உப்பு கடல் பார்க்குறோம், அந்த மாதிரி எண்ணற்ற கடல்கள் இருக்குது. நான் போகாதனால இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் அமெரிக்காவுக்கு போகல அதனால் அமெரிக்கா இருக்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகலை அதனால் ஆஸ்திரேலியா இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேன். ஆஸ்திரேலியா ஒன்று இருக்குங்கிறது ஒத்துக்க மாட்டேன். அப்படி இல்லை. ஸோ அங்கே உயிர்வாளிகள் இருக்காங்க, அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ண நம்மளவங்க போகலாம், கரெக்டாக இல்லையா? அதுபோல தான் எண்ணற்ற தேவலோகங்கள் இருக்குது, அங்கே எண்ணற்ற உயிர்வாளிகள் இருக்காங்க. அந்த தேவலோகத்தில் வாழக்கூடியவங்க நம்மளோட மேல் உலகங்களை, மேல் உலகங்களை போக போக இன்னும் சூட்சமானது, நிறைய இங்கே விட நிறைய சுகங்களை அங்கே அனுபவிக்கலாம், பௌதிக சுகங்களை. மேல் கிரகங்களை இப்போ பூர் போஸ்வாகா, மேல் உலகங்களை போக போக அங்கே நம்மளை காட்டிலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப அழகானவங்க, நீண்ட ஆயுள் படைச்சவங்க. உதாரணத்துக்கு சொர்க்கத்தை எடுத்துக்கோ, சொர்க்கலோகத்தை எடுத்துட்டா, சொர்க்கலோகத்தில் வந்து பிறக்கும் போதே இளமையாக இருப்பாங்க. சின்ன வயசு படிப்படியெல்லாம் வளர வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தையாக இருந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி இதெல்லாம் தேவையில்லை. அவங்க பிறக்கும் போதே, இப்போ உதாரணத்துக்கு நாரதர் தோன்றினார், பிரம்மா வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது பிரம்மா தேவத்தை நாரதர் தோன்றினார், அப்புறம் மனுக்கள் தோன்றினாங்க, இவங்கெல்லாம் குழந்தையாக வந்தெல்லாம் வளரல, இவங்க அப்படியே இளம் புதிய சரீரத்தோடு அப்படி இளமையாக தோன்றினாங்க. அதே மாதிரி அவங்க இளமையை தக்க வச்சுக்க முடியும், அவங்களால நோய் வராமல் பார்த்துக்க முடியும். அந்த கிரகத்தில் தேவலோகத்தில் மேல் கிரகங்களில் போக போக வயோதிகத்தை தள்ளி போட முடியும். மரணம் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் மரணம் வரும், நீண்ட நாள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து 100 வருஷம் அல்ப ஆயுசு இல்லையா நமக்கு, 100 வருஷம் தேவலோகத்தில், 6 மாதம் இங்கே, இங்கே 6 மாதம் வாழ்றது தேவலோகத்தில் ஒரு நாள், அதே மாதிரி அடுத்த 6 மாதமுக்கு 2வது நாள், இந்த மாதிரி இங்கே 1 வருஷம் வாழ்றது அங்கே 2 நாள். இப்படி நம்ம காட்டிலும் நீண்ட ஆயுள் படைச்சவங்க தேவர்கள். இப்போ தேவலோகத்தில் போனால் நீண்ட நாள் உயிர் வாழலாம், அங்கே நோய் கிடையாது, அங்கே வந்து வயோதிகத்தை தள்ளி போடலாம், வயோதிகம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அங்கே வந்து இது இங்கே காட்டிலும் அழகு, தேகம் வந்து உடம்பு ரொம்ப அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். பியூட்டி பார்லர்லாம் போய் மேக்கப்லாம் போட்டுக்க வேண்டாம், இயல்பாகவே அங்கே உள்ள மங்கைகள் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தல, இவங்களும் இயல்பாகவே அழகாக இருப்பாங்க. தேவர்கள், கந்தர்வர்கள், இவங்கெல்லாம் இயற்கையாகவும் அழகாக இருப்பாங்க. அழகான தேகம் கிடைக்கும், ரொம்ப அழகான உடல், அழகான பெண்களோடு நடனம் ஆடலாம். இங்கே குடிக்கிறாங்க இல்லையா மதுபானம், அங்கே சோமரசங்கிற ஒரு மதுபானம், அது குடித்தா எப்போவுமே அந்த போதையில் இருக்கலாம். இந்த மாதிரி மேல் உலகங்களில் போக போக இன்னும் ரொம்ப பௌதிக வசதிகள் அனுபவிக்கலாங்க, பௌதிக வசதிகளை நிறைய அனுபவிக்கலாம். இந்திரலோகம், ஸ்வர்க்க, சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், இந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள், சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், அப்படி பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் போனால் இந்த மாதிரி எண்ணற்ற வசதிகளை அனுபவிக்கலாம். அழகான நீர்வீழ்ச்சிகள், தாமரை பொற்றாமரை குளங்கள், ரொம்ப அழகு. நான் அழகுன்னு அவ்வளோ ஒரு அழகான இடம் அதெல்லாம், அந்த மேல் உலகங்களில் போக போக இந்த பாகவத புராணத்தில் அந்த இடங்களுடைய வர்ணனையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஐவரி கோல்டு அந்த மாளிகைகள், தேவலோகத்தில் மாளிகை எல்லாம் வந்து விலை மதிப்பு விலை உயர்ந்த பொருட்களால் கட்டப்பட்டிருக்கும். முத்து, பவளம், நவரத்தினம் போன்ற அழகழகான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான உணவு, ஆடம்பரமான உடை, இதெல்லாம் மேல் உலகங்கள். அப்போ மேல் உலகங்கள் இருக்குது. அந்த மேல் உலகங்கள் இந்த பூமி பூலோகத்தில் காட்டிலும் எண்ணற்ற வசதிகள் அங்கே கொண்டது. அப்போ அதுக்கு அங்கே எப்படி போகிறது? இந்த சரீரத்தோடு போக முடியாது. இந்த சரீரத்தோடையோ இல்லை இங்கே உள்ள எந்திரங்களால் கொண்டோ எல்லாம் போக முடியாது. அப்போ எப்படி போகணும்? இந்த உடலை விட்டு ஆத்மா போகணும். ஆத்மா தேவலோகத்துக்கு போகணுன்னா யஜ்ய தான தப, யஜ்யம் செய்திருக்கணும், தானம் செய்திருக்கணும், தபம் செய்திருக்கணும். யாரெல்லாம் புண்ணிய காரியங்கள், புண்ணிய காரியங்கள் செய்யும்போது மேலுலகத்தை நோக்கி போவாங்க. இதை கிருஷ்ணா வந்து உறுதிப்படுத்துறாரு பகவத்கீதையில. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, சத்துவகுணத்துல செயல்படுறவங்க, எளிமையா இருக்கிறவங்க. சத்துவகுணம்னா என்னது? இதெல்லாம் எளிமையா இருக்கிறது, பணிவா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது, மற்றவங்க மேல அன்பு செய்யறது, பொறாமை கொள்ளாம இருக்கிறது இல்லையா. கர்மனா சுகிருதஸ்யாகும் சாத்வீகம். கர்மன செயல் வந்து எல்லோருக்கும், ஒருத்தருடைய செயல் எல்லோருக்கும் சந்தோஷம் தருதுன்னு அவர் சத்துவகுணத்தில் இருக்கார். யாரோ ஒருத்தருடைய செயல் வந்து கர்மனா சுகிருதம், நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கர்மனா சுகிருதஸ்யாகும் சாத்வீகம், சாத்வீகத்தில் நல்ல குணத்தில் செயல்படக்கூடியவங்க, எல்லோருக்கும் சந்தோஷம் தர மாதிரி நடந்துக்கிறவங்க, எந்த ஒரு உயிர் வாழ்வுடைய மனதையும் புண்படுத்தாதவங்க, அவங்க மேல் உலகத்தை நோக்கி போவாங்க. அந்த புண்ணிய கர்ப்பத்தில் யஜ்யம், யஜ்யம் செய்து, தானம் செய்து, தவங்கள் செய்து, மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்து, நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிறவங்க, யாகம் செய்கிறவங்க, பல பல யாகங்கள் செய்து தேவர்களை திருப்திப்படுத்தி, யஜ்யம், தானம், தபம், தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கிறது, மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, விரதங்கள் இருந்து இந்த யஜ்ய தான தபத்தை வந்து செய்து, அந்த குறிப்பிட்ட தேவதை, எந்த ஒரு குறிப்பிட்ட தேவதை வழிபடுறாங்களோ அவங்களை திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த தேவலோகத்தை அடையலாம், சொர்க்கலோகத்தை அடையலாம், மேலுலோகங்களுக்கு போகலாம், பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். இந்த யஜ்ய தான தபத்தை வந்து செய்து அந்த யாகத்தில் வந்து குறிப்பிட்ட தேவதை வழிபட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி, அப்புறம் தவங்கள் இருந்து, விரதங்கள் இருந்து, புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சு புண்ணியங்களை சேர்த்துட்டா அந்த புண்ணியத்துடைய பலனை அனுபவிக்கிறதே அவங்க மேலுலகத்தினோ. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, அப்போ தூய்மையான குணத்தில் செயல்பட்டு, நல்ல குணத்தில் செயல்பட்டு, தான தர்மங்கள்லாம் பண்ணி, யாகங்கள்லாம் செய்தவங்க மேல் உலகத்தை நோக்கி போகிறாங்க. இப்படி தான் போக முடியும். இந்த ஆத்மா போகும். சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியுமான்னு அடுத்த கேள்வி. சூரிய மண்டலத்தில் இந்த உடலோடு போய் உயிர் வாழ முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக நெருப்புத்தன்மை, நெருப்புத்தன்மை வாய்ந்த கிரகம். அப்போ அதுக்குண்டான உடல் எடுத்துருந்தா தான் அங்கே போக முடியும். அப்போ ஆத்மா போய் அதுக்குண்டான உடல் அங்கே எடுத்துக்கும். அப்போ தேவலோகத்தில் வாழ்கிற மாதிரி உடல் நமக்கு வேணும். இப்போ தண்ணியில் உயிர் வாழ்னா அதுக்குண்டான உடல் வேணும், தரையில் உயிர் வாழ்னா அதுக்குண்டான உடல் வேணும். அதுபோல் தேவலோகத்தில் வாழ்கிறதுக்கு அதுக்குண்டான உடல் எடுத்துக்கணும். அதனால பிரபுபாதர் ரொம்ப அழகாக ஒரு புஸ்தகம் எழுதினார், ஈசி ஜெயினி டு அதர் பிளானட், வேறு கிரகங்களுக்கு எப்படி எளிமையாக போகுது, வேறு கிரகங்களுக்கு எப்படி பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம்னு ஒரு புஸ்தகம் போட்டார். ஈசி ஜெயினி டு அதர் பிளானட், பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம். இந்த வேறு கிரகங்களுக்கு வந்து இந்த ஆத்மா இந்த உடலில், இந்த உடலோடு நம்ம போயிட முடியாது. அதுக்குண்டான உடல் எடுத்துன்னு போகணும். அந்த உடல் எடுத்துக்கணும்னா அதுக்குண்டான புண்ணிய காரியங்கள் செய்திருக்கணும். அதுக்குண்டான புண்ணிய காரியங்கள் செய்திருந்தா அந்த குறிப்பிட்ட கிரகத்தை அடைவதற்கு அதுக்குண்டான தகுதி இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக இப்படி அந்த தேவலோகத்தில் போய் வசதிகள் அனுபவிக்கலாம். அப்போ தேவலோகங்கள் இருக்குது, அங்கே எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க. அந்த உலகத்தில் போய் அவங்களோட நம்ம இன்பம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான தர்மங்களை, தானங்களை, புண்ணியங்களை செய்யணும். சரி, அடுத்த ஒரு கேள்வி வரும், அந்த கிரகங்கள்லாம் நிரந்தரமானதுதானா, நிலையானதா? அதைத்தான் இங்கே கிருஷ்ணா தெளிவாக சொல்லிட்டார். துக்காலயம் அசாஸ்வதம், நிலை இல்லாதது. ஆ பிரம்ம போனாலோகா, பிரம்மலோக வரைக்கும் ஒருத்தர் போனாலும் அங்கேயும் இது வரும், தொடர்ந்துட்டே வரும். என்னது? பிறப்பு முதுமை. சாரி, பிறப்பு இறப்பு. முதுமை கூட அங்கே தள்ளி போட்டலாம், முதுமை அடையாமல் இருக்கலாம், இளமையாக இருக்கலாம். பட் ஆனால் மரணம், மரணம் வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை பகவான் சொல்கிறார், பூதஸ்வாபகேவாயம் பூத்வா பூத்வா பிரளியதே, திரும்ப திரும்ப படைக்கப்படுது, திரும்ப திரும்ப அழிக்கப்படுது, திரும்ப திரும்ப படைக்கப்படுது, திரும்ப திரும்ப அழிக்கப்படுது. பிரம்மாவுடைய பகல் வரும்போது ஜீவராசிகள்லாம் படைக்கப்படுறாங்க, இரவு வரும்போது எல்லாம் அழிக்கப்படுறாங்க. இப்படி பிரம்மதேவர் உட்பட, அதனாலதான் ஆ பிரம்ம புவனா லோகன் பகவான் சொல்லிட்டார். இப்போ பிரம்மலோக வரைக்கும் ஒருத்தர் போனாலும் அவருக்கும் மரணம் நிச்சயம். அதனாலதான் நம்ம பார்த்தோம் பாகவதத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம் கொண்டாடணும் இல்லையா, நரசிம்மருடைய லீலைகள். அதில் எண்ணெய் கஷிபுரத்தில் பிரம்மா என்ன சொன்னார், எண்ணெய் கஷிபு என்ன வரம் கேட்டார், எனக்கு மரணமே வரக்கூடாது, கரெக்ட், எனக்கு மரணமே வரக்கூடாது, எண்ணெய் கஷிபு வரம் கேட்குறாரு.
And Brahma and Sunare, Yanaki, Marna, Rukupa, and I pretty want to Marna Lama Samudi. But Brahma would a aisle call at the Pinadi Krishna Varnikara, Miku, we know the Mana, the number of Karpani Lakala apart, but Miku Ninta aisle call Brahma Virwalder, Miku Ninta call Brahma Virwalder. A pair but a Brahma, okay, Pirapu Yerapurke, the Vulla today, Mudal Virwali, Mudal Jiva Dattu, another Brahmaku, Atmabul of the Swayambhun pair, Bhavan to the Tondi, Mudal Jiva Rasi Brahma. அவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே விஷ்ணு தான். பிரம்மா பிரம்மா வந்து பகவான் இருந்தா தோன்றினாரு. அவர் மிக நீண்ட ஆயுள் படைத்தவர். ஆனா பிரம்மா என்ன சொல்றாரு, எனக்கே மரணம் இருக்குப்பா, நான் எப்படி உனக்கு மரணம் இல்லாம செய்ய முடியும்? அப்போ பிற கிரகங்கள் இருக்கு, அங்க போறதுக்குன்னா அதுக்குண்டான புண்ணிய காரியங்கள் செய்திருக்கணும், ஆனா அங்க போனாலும் பிரச்சனைகள் இருக்கு, அங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பிறக்கிறோம் இறக்குறோம், அங்கே இந்த பிறப்பு இறப்பு உட்பட்டது. பிறப்பு இறப்புங்கிறது பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு. சரி ரைட்டு, அப்ப வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க? அங்க வந்து கவலை, பயம், இந்திரனு கூட பயம், யாராவது என்னுடைய பதவிக்கு வந்துருவாங்களோ. இப்ப நம்ம ஊர் அரசியல்வாதிகளா பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஐயோ என் நிலைமை என்ன ஆகும், அடுத்த எலெக்ஷன்ல நான் வருவனா தோத்துருவனா ஜெயிச்சிருவனா, வேற யாராவது வந்துருவாங்களா, அப்ப என்ன பண்ணலாம், அதுக்காக லஞ்சம் கொடுக்கலாமா, இலவசம் கொடுக்கலாமா, அப்படிலாம் பல விதங்களில் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே நம்ம ஊர் அரசியல்வாதிங்க. தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய திட்டம் போட்டு பயந்துட்டே இருப்பாங்க, யாரோ அதை பண்ணிடுவாங்களோ, என்ன பதவி விட்டு விளக்கிடுவாங்களோ, என்ன பதவி விட்டு தூக்கி நான் என்ன பண்ணுறது. அப்போ இந்த சாதாரண இந்த பூலோகத்தில் உயிர் வாழக்கூடிய இந்த பூலோகத்தில் ஒரு சாதாரண ஒரு மந்திரியோ இல்லை எம்எல்ஏயோ எம்பியோ, அவங்களுக்கே தினம் தினம் பயம், தன்னுடைய பதவி பெயர் புகழ் இதெல்லாம் எப்படி தக்க வச்சுக்கிறது, யாராவது வந்து அதை அபகரிச்சிருவாங்களோ, பதவி போயிடுமோ, பெயர் போயிடுமோ, புகழ் போயிடுமோ, இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிடுமோ, இதே மாதிரி பயம் தேவலோகத்திலே இருக்கும். இந்திரனுக்கு பயம், யாராவது இந்த பூமியில் தவம் செய்தாங்கன்னா என்னுடைய இடத்துக்கு வந்துருவாங்களோ. நிறைய தடவை பார்த்துருக்கோம், விஸ்வாமித்ர முனிவர், சௌபரி முனிவர், ஹரிதாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் தவம் செய்யும்போது இந்திரனுக்கு பயமாக இருந்தது, எங்கேயாவது என்னுடைய இடத்துக்கு வந்துடுவாங்களோ, இந்த தபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக என்னுடைய பதவி வந்து அடைச்சிருவாங்களோ. இந்திரனுக்கு எப்பவும் பயமாக பயந்துட்டே இருக்கணும், யாராவது என்னுடைய இடத்துக்கு பதவிக்கு வந்துடுவாங்களோ. பூலோகத்தில் யாராவது தவம் செய்தாங்கன்னா, ஒரு தடவை விஸ்வாமித்ர தவம் பண்ணார், இந்திரன் மேனகா அனுப்பிச்சு வச்சுட்டார், மேனகாவுடைய அழகுல மயக்கி விஸ்வாமித்ர தபத்திலிருந்து விழுந்துட்டார். அவர் இந்திர லோகத்துக்கு போகிறதுக்காக தவம் பண்ணல, ஆனாலும் இந்திரனுக்கு என்ன பயம் வந்தது, இவர் எங்கேயோ என்னோட இடத்துக்கு வந்துடுவாரோ. அதே மாதிரி நரநாராயண ரிஷி தவம் பண்ணாங்க பத்ரிகாசிரமத்தில், இமாலயத்தில். அப்போ இந்திரன் என்ன பண்ணார், ஒட்டுமொத்த தேவதைகளையும் அனுப்பிச்சு வச்சிட்டார், ரம்பா, திலோத்தமா, மேனகா, புஞ்சகஸ்தலை, காமதேவனி நேரடியாக வந்து அம்புகள் ஏவிறார், இவங்க ரெண்டு பேரும் உழ வைக்கணும்னு. ஆனால் நரநாராயண ரிஷி ரொம்ப கடுமையான தவம் செய்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கறது, ஒரு தன்னுடைய தொடையிலேருந்து நாராயணர் ஒரு தேவதை உண்டு பண்ணார், அவர் தான் ஊர்வசி. நாராயணனுடைய தொடையிலேருந்து வந்தனால ஊர்வசின்னு திருநாம். ஊர்வசியோட அழகில் வாங்கிப்போ இவங்கெல்லாம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க தேவர்கள்லாம். ஸோ அதே போல் ஹரிதாஸ் தாக்கூர் தவம் பண்ணார், மாயாதேவி அனுப்பிச்சு வச்சிட்டார் இந்திரன். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு தூய பக்தர், சுத்த பக்தராக இருந்தாங்க, அவர் தேவலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையில் இல்லை, அவருக்கு பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும், அவருடைய சிந்தனையில் எப்போ இருக்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிதாஸ் தாகூர் சுத்த பக்தினால, அவர் தூய்மையான பக்தினால இந்த மாயாதேவியே வந்து கிருஷ்ணநாமத்தை சொன்னாங்க, இந்த விலை மாதவ வந்து கிருஷ்ண பக்தராக மாத்திட்டார் ஹரிதாஸ் தாகூர். ஸோ இந்த மாதிரி இந்திரனுக்கு எப்போ பயம், ஒரு தம்பி பிருது மகாராஜா வந்து யாகம் செய்கிறார் அஸ்வமேத யாகம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரனுடைய பதவி அடைஞ்சிடலாம். ஸோ பிருது மகாராஜா 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். ஸோ கடைசி யாகம் பண்ணும்போது இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, உரு மாறி வந்து இந்த குதிரையை கடத்தின்னு போடுறார். இப்படி ரொம்ப நேரம் அந்த திரும்ப திரும்ப இந்திரன் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார் பிருது மகாராஜோட யாகத்தை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக. தன் கடைசியில் பகவானே வந்து பிருதுவை சமாதானப்படுத்தி பிருது மகாராஜை பையன் போய் சண்டை போடுறார் இந்திரன் கூட, அவரை துரத்தின்ண்டே போகிறார் பின்னாடி. இப்படி ஒரு பெரிய கதை பாகவதத்தில் வரும். ஸோ பிருது மகாராஜா பகவான் சமாதானப்படுத்தினாங்க, நீ ஏற்கனவே தூய்மையான சக்கரவர்த்தி, மிக நீ ராஜ ரிஷி, உனக்கு நீ இதெல்லாம் தேவையில்லை, நீ ஆல்ரெடி 99 ஏக்கோ பண்ணிட்டேன். ஸோ இந்திரனே அந்த பதவி வச்சுட்டு போட்டு உனக்கு எதுக்கு அதெல்லாம். இன்னொரு வகையில் பார்த்து பிருது மகாராஜ் பகவானுடைய பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், பகவானே சத்யாவேஷ அவதாரமாக தோன்றிருந்தா பிருது மகாராஜ். ஸோ இப்படி இந்திரன் தேவலோகத்தில் போனால் இந்திரன் மாதிரி தேவர்களுக்கு பயம் இருக்கும், எப்பவுமே பயம், கவலை, பதட்டம், எப்பவுமே ஏக்கம், இந்த ஏக்கம் பயம் கவலையெல்லாம் அங்கேயும் பிடிச்சிட்டு இருக்கும், நம்மளை பயந்துட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் பலி மகாராஜ் வந்தார், 3 உலகத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டாரு, இரணிகஷ்பு வந்தால் 3 உலகத்து சக்கரவர்த்தி ஆயிட்டாரு, இந்த மாதிரி இரணிகஷ்பு, இரண்யாக்ஷன், பலி மகாராஜ், ருத்ராசுரன், இந்த மாதிரி அசுரங்களுக்காக பயந்து பயந்து வாழணும், மிருகாசுரன், வானாசுரன், எவ்வளோ அசுரர்கள்,
அசுரர்கள் எப்பவுமே தேவலோகத்தை தாக்குறதுக்கு தயாராக, ஏன்னா அவங்களுக்கு என்ன அந்த அனுபவிக்கணும். இப்ப நம்ம எப்படி அசுரன் என்னது நம்மள மாதிரிதான், நம்ம தேவலோகத்துல போய் இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலி சில நேரங்கள்ல இந்த பூமியிலே இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு நடுத்தர குடும்பமா இருக்கேன், இல்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தேன், என்ன நினைக்கிறேன், பணக்காரங்களா வசதியா வாழ்றாங்க, இப்ப நம்மளும் வசதி ஆகணும், வெளிநாடு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அங்குள்ள வசதிகளை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும். ஆனா இந்த ஜட உலகத்துல பணக்காரானாலும் சரி, நடுத்தர வாசி ஆனாலும் சரி, ஏழையானாலும் சரி, மூணு பேரும் கட்டுண்ட வாழ்க்கையில தான் இருக்கு. கட்டுண்ட வாழ்க்கையில துன்பம் அனுபவிச்சுட்டே இருக்கும். இந்த சங்கிலி போட்டு கட்டின மாதிரி இந்த கதை படிச்சிருக்கோம் இல்லையா? பிரபுபார் சொன்னது, ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டு ராஜா கூட சண்டை போட்டார். அதனால ரெண்டு நாட்டுக்கு போக்குவரத்து பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. ஆனா இந்த ராஜாவுடைய பையன் ராஜகுமாரன் பக்கத்து நாட்டு ராஜகுமாரியே கல்யாணம் பண்றாரு. இந்த விரோதி நாட்டு ராஜாவுடைய பொண்ணை வந்து காதலிக்கிறார். ஒரு நாள் இந்த ராஜகுமார் இந்த ராஜகுமாரி பாக்குறதுக்காக போறாரு, இளவரசன் அந்த இளவரசி பாக்குறதுக்காக போறாரு. இப்ப கூடயே மந்திரியோட பையனும் சிப்பாயோடைய பையனும் போனாங்க. அவங்க போயிட்டு வந்தோடனே இந்த செய்தி வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சக்கரவர்த்திக்கு தன் பையன் போய் பக்கத்து நாட்டு பொண்ணை பார்த்துட்டு வராரு, அவளை வந்து விரும்புறாரு. என்ன பண்ணா, ராஜா பையனை போட்டு ஜெயில போட்டு அடைச்சு வச்சிட்டாரு, தங்க செங்கிலியில போட்டு கட்டி வச்சிட்டாரு. ஏன்னா ஒரு சக்கரவர்த்தி இல்லையா, தங்க செங்கிலி போட்டு பையனை கட்டி போட்டாரு. தன் மந்திரி என்ன பண்ணாரு, நீ உடந்ததானே, நீயும் கூட தானே போன, ராஜாவே தன் பையனை வந்து ஜெயில போட்டாரு, நீயும் ஜெயில கடைன்னு மந்திரியை தூக்கி ஜெயில போட்டாரு தன் பையனை. அவனை வெள்ளி செங்கிலால் கட்டி வச்சிட்டேன். இந்த காவலாளி என்ன பண்ணாரு, அவரும் தன் பையனை ஜெயில போட்டாங்க, மூணு பேர் ஜெயில போட்டாங்க ஒரே ஜெயில. இவனை இரும்பு செங்கிலால் கட்டி வச்சிட்டாரு. என்ன பண்ண, ராஜாவுடைய பையன் மந்திரி பையனை பார்த்து சிரிச்சார், பாத்தியா எங்க அப்பா என்ன வந்து தங்க செங்கிலால் கட்டியிருக்காரு. என் மந்திரியுடைய பையன் இந்த வேலைக்கார பையனை பார்த்து சிரிச்சாரு, பாத்தியா என் பையன் எங்க அப்பா வந்து என்ன வெள்ளி செங்கிலால் கட்டியிருக்காரு. ஆனா முட்டாள்கள் மூணு பேரையும் வந்து கட்டி போட்டாச்சு. மூணு பேரும் இந்த ஜெயில வந்து ரூமை விட்டு வெளியே போக முடியாது. அந்த சிறைச்சாலை இந்த அறையை விட்டு மூணு பேரும் வெளியே போக முடியாது. அந்த ரூமை விட்டு மூணு பேரும் கட்டுண்ட நிலையில தான் இருக்காங்க. அது வந்து தங்க செங்கிலி போட்டு கட்டினா என்ன, வெள்ளி செங்கிலி போட்டு கட்டினா என்ன, இரும்பு செங்கிலி போட்டு கட்டினா என்ன. அந்த மாதிரிதான் அந்த ஜட உலகத்துல வசதியான குடும்பத்துல பிறந்து இன்பம் அனுபவிக்கிறது நினைக்கிறோம், அதெல்லாம் கற்பனை. ஏன்னா அசாஸ்வதம், நிலை இல்லாதது. இந்த உடல், இந்த உலகம் எல்லாமே தற்காலிகமானதுதான், நிலை இல்லாதது, அழியக்கூடியது. அப்ப இங்க வசதியா வாழும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த உலகம் வசதியா வாழ்றதுக்கு இல்ல. ஜெயில போய் ஏ கிளாஸ் ஜெயில் கொடுத்தாங்கன்னா அங்க சந்தோஷமா இருக்க முடியுமான்னு. சில சமயங்கள்ல நம்ம ஊர் அரசியல்வாதிக்கு ஜெயில் கொடுக்குறாங்க. சாதாரண சொம்பு திருடினவன், சோப்பிட்டதா பார்த்து திருடினவன் ஜெயில போடுவாங்க. பிக் பேக்கெட் அடிச்சவன் அவனை வந்து சாதாரண ரூம்ல போட்டு அடிச்சு வைப்பாங்க. நம்ம ஆளு கோடி கோடிக்கா ஊழல் பண்ணிருப்பான், அவனை போட்டு ரூம்ல போடுவான், அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும். டிவி, கலர் டிவி, ஃப்ரிட்ஜு, நியூஸ் பேப்பரு, போனு, எல்லா வசதியும் இருக்கும். அதனால அவங்க சந்தோஷமா வாழ்றான்னு என்ன கிடையாது. அவன் அந்த எப்படி எங்க ஜெயில விட்டு வெளியே வரணும்னு தான் பார்த்துட்டுருக்கான். அந்த மாதிரி இந்த ஜட உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும், சொர்க்கலோகம் வரைக்கும் போனாலும் இந்த துன்பம் தொடர்ந்துட்டே வரும். என்னது, பயம், ஏக்கம், கவலை, ஐயோ யாராவது என்ன வந்து எதாவது பண்ணிடுவாங்களோ, என் பதவிக்கு யாராவது வந்துடுவாங்களோ, அப்படி இந்திரன் மாதிரி உள்ளவங்க பயந்து பயந்து வாழணும். இந்த இரண்யாக்ஷன், இரண்யகஷிபு, ராவணன், பானாசுரன், பௌமாசுரன், இந்த மாதிரி அசுரர்கள் வந்து அட்டாக் தாக்க வராங்க. அப்போ அவங்களுக்கு இந்த காப்பாற்றிக்கணும். பலி மகாராஜோடைய தாக்குதலில் சொர்க்கத்தையே விட்டு ஓடி போயிட்டாங்க. மூன்று உலகத்துக்கும் பலி மகாராஜ் சக்கரவர்த்தி ஆகிட்டாரு. அப்போ என்னாச்சு, அவங்க வசதியெல்லாம் எப்படி சந்தோஷமாக வாழ முடிச்சுது? இரண்யகஷிபு மூன்று உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அப்போ தேவர்கள் என்னானாங்க, இதுதான் ப்ராப்ளம். அப்போ தேவலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது புத்திசாலித்தனம் இல்லை. ஆபிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா, தேவலோக வரைக்கும் ஒருத்தர் போனாலும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் மாட்டின்ருவாங்க. இப்போ புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு, இப்போ நம்ம ஒரு வேளை தேவலோகத்துக்கு நிறைய புண்ணிய காரியம் பண்ணி தேவலோகத்துக்கு போகிறோம்னு வைங்களேன், இந்த புண்ணியம் முடிஞ்சது திரும்ப இந்த பூமிக்கு வந்துடுவோம். திரும்பி இங்கே பிறவி எடுக்கணும், திரும்பி இங்கே கஷ்டப்பட்டுருக்கணும். பேங்க்கில் பணம் போடுற மாதிரி, இப்போ வங்கியில் பேங்க்கில் பணம் போட்டுகிட்டே வரோம், போட போட பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது, 10 லட்சம், 20 லட்சம், 1 கோடி, தென் அடிக்கடி பணம் எடுத்துகிட்டே இருக்கோம், போடுறத நிப்பாட்டிட்டோம், எடுக்கடிக்கு பணம் குறைஞ்சிட்டே ஒரு நாள் ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும், திரும்பி பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி புண்ணிய காரியம் சேர்த்து வச்சுன்றவங்க அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தேவலோகத்துக்கு போகலாம். இந்திரலோகம், சொர்க்கலோகம், போர்லோகம் எங்கே வேணாலும் போகலாம், இங்கே வேணால் போய் அங்கே சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அந்த புண்ணியம் முடிஞ்சது திரும்ப ஷீனி புண்ணிய மிருத்திலோகம் விசந்தி திரும்ப இந்த ஜட உலகத்துக்கு வந்துடுறாங்க. அதனால தான் கிருஷ்ணா சொல்கிறாரு, தேவர்கள் அவரை வழிபடுறவங்க அவங்க வரங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமானது. ஏன்னா தேவர்களே தற்காலிகமானவங்க. பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் பிரளயம் வரும்போது விஷ்ணுவோடைய உடலில் போகிறாங்க, திரும்பவும் எல்லாரும் படைக்கப்படுறாங்க, திரும்பவும் படைக்கப்படுறாங்க, திரும்பவும் அழிக்கப்படுறாங்க. அப்போ என்னாகுது, அவங்க வழிபடுறவங்களும் திரும்பவும் படைக்கப்படுறாங்க, திரும்ப அழிக்கப்படுறாங்க.
அதனால இந்த தேவலோகத்து போகணுங்கிற எண்ணத்தை வந்து நம்ம கைவிட்டுடணும். நிறைய பக்தர்களுக்கு ஆசை இருக்கு, பிரபு நம்ம தேவலோகத்தில் போனால அனுபவிக்கலாமே. சில சமயம் இந்த உலகத்திலேயே கிருஷ்ணனுக்கு நிறைய வசதி கொடுத்தா நான் நிறைய சேவை பண்ணுவேன். கிருஷ்ணாவுக்கு தெரியும் தன் பக்தனுக்கு என்ன கொடுக்கணும். விலை மதிக்க முடியாத இடம், மிக உன்னதமான இடம், எங்கே போனால் அவர் திரும்ப வருவதில்லையோ அந்த இடத்துக்கு பகவான் தன் பக்தனை அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாமுப்பியத்தேத்து புனர்ஜென்ம ஆபிரம புவனாலோக புனராவதினோஜனா மாமுப்பியத்தேத்துக்கவும் தேய புனர்ஜென்ம நாவித்தியது. என்னுடைய உலகத்துக்கு வந்தால் திரும்பவும் பிறக்க வேண்டியதில்லை, இறக்க வேண்டியதில்லை. பிறந்தா என்ன இறந்தா என்ன அடுத்தது கேட்கலாம் இல்லையா? பிறந்தா என்ன இறந்தா என்ன எல்லாம் நமக்கு என்ன தெரியவா போகுது? ஆனா நம்ம இதை ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் பிரபுபாத் மாதிரி ஆச்சாரிகள் தெல்ல தெளிவா விளக்கியிருக்காங்க. இந்த உலகத்துல பிறப்புங்கிறது துக்கம் தான், கஷ்டம்னாலதான் இல்லையா? அம்மாவோட வயிற்றுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூமிக்கு வர்றோம். அந்த வயிற்றுல கருவறையில வெளிச்சமே கிடையாது. அந்த அம்மா சாப்பிட்ற உணவுகள்லாம் உடம்புல வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் உடம்பெல்லாம் இதாகி அதில் வந்து கிருமிகள்லாம் கடிச்சு அந்த வேதனையை தாங்க முடியாமல் உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அந்த சின்ன அறையில் கருவறையில் ஜீவாத்மா வந்து படாத பாடு பட்டுருப்போம். அங்கே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, மூன்றாவது ஸ்கந்தத்தில் கருவில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாரு. எப்படியாவது இந்த இனி நான் இந்த கருவுக்குள்ளே வரவே கூடாது, இனி அம்மாவுடைய கருவில் ஒரு சமயம் நான் வரக்கூடாது, போது பட்ட வேதனையெல்லாம் போதும். ஆனால் வெளியில் வந்தோன்னே இம்மிடியட்டாக மூணு குணம் பிடிச்சிருந்து ஜடத்தினுடைய தொடர்புனால எல்லாம் மறந்து போயிரு. அதனால தான் வெளியில் வந்தோடனே அழுதுட்டு இருக்கு. தன் மரணம் வருது, யாராவது சந்தோஷமாக இறந்து போகிறாங்களே, மரணம் வரும்போதும் படாத பாடுபட்டு தான் இந்த உடலை விடுறோம் இல்லையா? 40,000 தேழு கொட்டினா என்ன ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேதனை இந்த உடலில், பயங்கரமான வேதனை. கபம் வந்து தொண்டை அடைக்கும், வாதம் வந்து நடக்க முடியாது, அப்படி வந்து படுத்து படிக்க அப்படி மரண படிக்கல் இருக்கும், பயங்கரமான வேதனை. இதெல்லாம் உண்டு, இந்த மரண பயம், மரணம், அதுக்கப்புறம் பிறப்பு, இது பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும். அதனால புத்திசாலிகள் வந்து இந்த உலகத்தில் வசதியாக வாழணும்னு நினைக்கவே, இந்த ஜட உலகத்தில் வசதியாக வாழணும்னு நினைக்கவே கூடாது. இங்கே வந்து எப்பவுமே இந்த இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பயன்படுத்தின்னு கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணணும். இந்த ஜட உலகத்தில் சரி இனிமேல் வந்துட்டோம், ஏதோ நிறைய பேர் கேட்கலாம், சரி என்ன இருக்குங்க, ஏதோ வந்துட்டோங்க, இருக்கிற வரைக்குமா அனுபவிச்சுக்கும். இதான் நம்ம தத்துவம், ஜெயங்களுடைய தத்துவம் என்னது, நம்ம ஜட உலகத்தில் பார்த்தா வந்தாச்சு, இருக்கிறவர்களெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா, எப்போ சாவும் தெரியாது. இது முட்டாள்தனமான கருத்து. இப்போ ஜட உலகத்தில் வந்துட்டோம், அப்போ என்ன பண்ணுறது, இந்த உலகத்தை எப்படி நம்ம கிருஷ்ண பக்திக்காக பயன்படுத்திக்கிறது, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்து நம்முடைய மனம் புத்தி சிந்தனை எல்லாம் எப்படி கிருஷ்ணன் மேலே செலுத்துறதுங்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும். ஜட உலகத்தில் வந்துட்டோம் இல்லையா, பூலோகத்தில் வந்துட்டோம், இங்கிருந்து வேற லோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், பகவான்கிட்ட போகணும்னு நினைக்கிறத புத்திசாலித்தனம். அதனால மேல் கிரகங்களுக்கு போகணுங்கிறத இதை விட்டுட்டு குறைந்தபட்சம் அதுக்குண்டான நல்ல காரியம் பண்ணியிருந்தா தான் மேலே போக முடியும். ஊர்த்வம் மேல் கிரகத்துக்கும் சத்துவம், சத்துவ குணத்தில் செயல்பட்டா தான் மேல் கிரகத்துக்கே போக முடியும். ரஜோகுணத்தில் செயல்பட்டா மத்தியே திஷ்டந்தி ரஜசா, ரஜோகுணத்தில் இருக்கோம்னு வைங்களேன், எப்பவுமே சண்டை போட்டுருக்குறோம், கோபமாக இருக்கிறோம், பரபரப்பாக இருக்கிறோம், முட்டாள்தனமாக செயல்படுறோம்னா இந்த உலகத்திலே விதவிதமாக உடல் மாறிண்டே இருக்கும். மனுஷங்க, விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி எண்ணற்ற உயிரினங்கள். அதோ கச்சந்தி தாமசா, அறியாமை குணத்தில் செயல்படுறவங்க சோம்பேறிகளாக எப்பவும் சோம்பேறியாக இருக்கும். ஒரு பொருள் எடுத்து அங்கே வீடெல்லாம் வைக்க மாட்டான், அப்படி சோம்பேறியே படுத்து கிடப்பான் மலைப்பாம்பு மாதிரி. இந்த ஃபோனை வச்சு நோடிட்டு, இப்போ உள்ள பசங்களை ஃபோனை வச்சு நோடி நோடி டிவி முன்னாடி, டிவி ஃபோனு, ஃபோனை விட்டா டிவி இல்லாட்டி சினிமா, அப்படியே மலைப்பாம்பு மாதிரி கிடப்பாங்க. அப்போ என்னாகும், தமோ குணத்தில் அறியாமை குணத்தில் இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு மந்தமாக சோம்பேறியாக இருந்தோன்னா அதோ கச்சந்தி தாமசா, இருள் நின்ற கிரகம், கீழ் கிரகங்கள் இருக்குல்ல, அதல விதல சுதல தலா தல மகாத்தல ரசாத்தல பாதாள, கீழ் கிரகம் தான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே வந்து ரொம்ப அறியாமை கீழ் குணத்தில் உள்ளவங்க கீழ் கிரகத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க மேல் குணத்தை நோக்கி, மேல் உலகத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ குறைந்தபட்சம் சத்துவ குணத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து மேல் குணத்துக்காக போக முடியும். இப்போ பகவான்கிட்ட போகணும், சுத்த சத்துவ நிலை அடையணும். அது தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து நம்ம பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் சொன்ன மாதிரி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், புறப்பாடி புஸ்தங்களை வாசித்து கிருஷ்ணவனு தத்துவங்களை புரிஞ்சுக்கிறோம், பகவானுக்கு சேவை பண்ணுறோம், வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணுறோம். இப்படி பக்தி, நம்முடைய மனம் புத்தி இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுத்தினோம். இந்த ஜட உலகத்தை நம்ம ஆத்மீக கிரகமாக, இங்கேயே ஆத்மீக சிந்தனை விடுவோம். அப்போ இது பௌதீகமானது இல்லை. இப்படி ஆன்மீக சிந்தனையை வளர்த்துட்டு வளர்த்துட்டு இருக்க இருக்க நம்ம இந்த உடலை விட்டது பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவோம். எங்கே போனால் திரும்ப வரமாட்டோமோ. மாமப்பியத்தியத்து கவுந்தேய புனர்ஜென்ம நான் வித்தியதே, திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை. அப்போ புத்திசாலித்தனை வந்து பகவானுடைய உலகத்துக்கு போகணும், அப்படிதான் புத்தி. நம்ம ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், அதிபுத்திசாலியாக இருக்கணும். புத்திசாலின்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வரலான்லாம் நினைக்கக்கூடாது.
அப்புறம் வந்து கிருஷ்ணர் தான் வாய்ப்பு கொடுப்பார் இல்லையா. நான் சொல்றேன் ஆறாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா என்ன சொன்னாரு, இந்த பக்தர்கள் வந்து கேட்பாங்க, பிரபு நம்ம கிருஷ்ணா சொல்றாரு ஒரு வேளை பக்தி தொண்டு விலகிட்டா திரும்பி கிருஷ்ணா வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா நம்ம புத்திசாலியா இருக்கணும், கிருஷ்ணா வாய்ப்பு கொடுப்பாரு நம்ம பயன்படுத்திக்கணுமே. அங்க மாயினால கவரப்பட்டுட்டோம்னா, இப்ப இந்த உலகத்திலே மாயை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு, இப்ப தேவ உலகத்துல மாயை இதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். அப்ப என்னாகும், நம்ம பகவான்கிட்ட போறத மறந்து போயிடும். ஸோ அதனால நம்ம வேறு கிரகத்துக்கு போய் இன்பம்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் பகவான்கிட்ட போகலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையிலே பகவான்கிட்ட போறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ பாரத மகாராஜ் மாதிரி ரெண்டு மூணு பேரை வெளியில் எடுத்துக்கூடாது. அதனால தான் கிருஷ்ணா அந்த கதை மூலமா நமக்கு எச்சரிக்கிறார், கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தி செய்யக்கூடிய பக்தன் எந்த நேரத்தில் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அதனால புத்திசாலித்தனது பகவான்கிட்ட போறதான். எங்க போனா கஷ்டம் இல்லையோ, எங்க போனா பயம் இல்லையோ, ஏக்கம் இல்லையோ, கவலை இல்லையோ, துன்பம் இல்லையோ, அந்த இடம் பகவானுடைய இடம், அந்த பரந்தாமம் அவர்தான் கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணாவுடைய உலகம். அந்த இடத்துக்கு போனாதான் ஒருத்தர் இருந்தெல்லாம் விடுபட முடியும். அப்போ தேவலோகங்கள்லாம் இருக்கு, அங்கே இந்த உடலோட போக முடியாது, அதுக்குண்டான புண்ணிய காரியங்களை செய்தால் தான் போக முடியும். அப்படியே ஒருத்தர் அங்கே போனாலும் புண்ணிய காரியம் எல்லாம் முடிஞ்சா திரும்ப இந்த பூமிக்கு வந்துடுவாங்க. அங்கே போனாலும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் மாட்டிக்குவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம விடுபடணும்னா நம்ம பகவானுடைய இடத்துக்கு போகணும். அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம். வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் வந்து பகவானை அடையிறதான், வாழ்க்கையுடைய மிக உயர்ந்த லட்சியம் அதுதான். இப்போ அதுக்கு கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. என்னென்ன பண்ணக்கூடாது, தேவலோகத்தில் வசதிகள்லாம் என்ன இருக்காத அப்போ அனுபவிக்கலாமா, அந்த கிரகத்துக்கு போகலாமா, இந்த கிரகத்துக்கு போகலாமா, இதெல்லாம் விட்டுட்டு நான் பகவான்கிட்ட போகணும், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் வந்து கிருஷ்ணோடைய செயலில் ஈடுபட்டு அவருடைய செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு அவருடைய பக்தர்களுக்கும் அவருக்கு சேவை பண்ணணும். அதுதான் வாழ்க்கையுடைய மிக உன்னதமான நிலை. அதை கிருஷ்ணன் இங்கே உறுதிப்படுத்துகிறார். ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தியத்துக்கவும் தெரிய புனர்ஜென்மனம் வித்தியதே. இப்போ இந்த ஜட உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் ஒருத்தர் போனா கூட திரும்ப பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டிடுவாங்க. ஆனால் என்னுடைய உலகை அடைஞ்சிட்டு அவங்க பிறப்பு இறப்பு கிடையாது. அப்போ இந்த ஜட உலகங்கள் நம்ம வாழ்றதுக்கு தகுதியான இடமே இல்லை. அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் நம்ம வாழ்றதுக்கு தகுதியான இடம் இல்லை. பகவானுடைய உலகம்தான், அவருக்கு சேவை பண்ணுறதான் நம்முடைய ஆதாரமான நிலை, உண்மையான நிலை. அதை மறந்துட்டு தான் நம்ம ஏமித்தே பிரம்மாட்டே இந்த பிரம்மாண்ட கிரகத்தில் சுற்றின்னு இருக்கோம். குரு கிருஷ்ண பக்தி இல்லாத குருவோடைய குருவோடைய கருணை கிருஷ்ணாவுடைய கருணை இருந்ததுன்னா பக்தியை பயிற்சி பண்ணிட்டு வரோம்னா நம்ம மேல் உலகத்துக்கு தாண்டி கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு பேர், அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கும், பகவானை அடையிறது. அது அப்போ தான் நம்ம இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து விடுபட முடியும். புனரபி ஜனனம் புனர்பி மரணம் புனரபி ஜனனி ஜடரேசனம்ங்கிற ராதிசி, திரும்ப திரும்ப பிறக்க இருந்த ஜீவாத்மா வந்து பகவானை மறந்து போய் பௌதிக வாசிகளால் அலைக்கழிக்கப்பட்டு பல பல உடல்கள் அந்த பௌதிக வசதியை அனுபவிக்கணும் முயற்சி பண்ணுறோம். நம்மளே எவ்வளோ பேர் இப்போ மனுஷ உடலில் இருக்கோம், நமக்கு எவ்வளோ பேர் தெரியும் நம்ம எந்தெந்த உடலில் இருந்துருப்போம், தேவ சரீரத்தில் இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம தேவர்களோட உடலில் இருந்திருக்கலாம், மிருகங்களோட உடலில் இருந்திருக்கலாம், தாவரங்கள் பறவைகள் எவ்வளோ உடல்கள் மாறியிருக்கோம். இந்த ஒவ்வொரு பிறவியில் என்ன பண்ணுறோம், நம்ம புலன்பு அனுபவிக்க தான் மறுச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மனித பிறவி புலன்பு அனுபவிக்கிறதுல மனித பிறவி பகவானை அடையிறதுக்காக, பகவானை அடைந்து அவருடைய தொடர்ந்து அவருடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக, அப்போ தான் நம்ம கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவையில் இலையில பங்கெடுத்துக்க முடியும். யாரெல்லாம் வந்து இந்த ஜட துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தன்னுடைய மனம் புத்தி செயலெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்து, கிருஷ்ணாவுக்கும் அவருடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி நாம உச்சாரணம் பண்ணுறது. இது ரொம்ப எளிமையான ஒருமுறை. பகவான்கிட்ட போகிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமை, ரொம்ப எளிது. பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணி ஆச்சாரியர் சொன்னதை அப்படியே பின்பற்றிருந்தால் பகவான்கிட்ட போயிடலாம். மற்ற உலகங்களுக்கு போகிறதான் கஷ்டம், இந்த தேவலோகத்துக்கு போகிறதான் கஷ்டம். இந்திர மண்டலத்துக்கு போகிறதோ இல்லை சொர்க்கலோகத்துக்கு போகிறதோ இல்லை இந்த பிரம்ம உலகத்துக்கு போகிறதோ இல்லை மற்ற கிரகங்களுக்கு மேலுள்ள கிரகங்களுக்கு போகிறதுக்கு படாத பாடுபடணும், தவங்கள் இருக்கணும், விரதங்கள் இருக்கணும், என்னென்னவோ புண்ணியாரியெல்லாம் பண்ண தான் அங்கே போக முடியும். ஆனால் பக்தி தொண்டு ரொம்ப இனிமையானது, சுவையானது, மிக உன்னதமானது. அது பகவானுடைய உலகத்தையும் நம்ம எல்லா குணங்களையும் தாண்டி சுத்த சத்துவ நிலையில் பகவானுடைய உலகத்தையும் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியது. அப்போ எவ்வளோ எளிமையானது நம்ம, எவ்வளோ எளிமையாக பிரபுபாதம் நம்ம கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர் வந்து, ரொம்ப சுலபமாக நம்மளை கிருஷ்ணாண்ட அழைச்சின்னு போகிற வழிமுறை கொடுத்துருக்கோம். இப்போ நம்மே கடினமான பாதைக்கு போகணும், ஏன் அந்த லோகத்துக்கு போய் இந்த லோகத்துக்கு போய் கஷ்டப்படணும். எல்லாமே கஷ்டம் நிறைந்து தான், ஜட உலகம்னாலே துக்காலயம் அசாஸ்வதம் நிலை இல்லாத துன்பமே. பகவானுடைய உலகத்துக்கு போகிறதும் புத்திசாலித்தனம், அங்கே அழைச்சின்னு போகிறது தான் பகவான் ஆச்சாரியை அனுப்பிச்சு வைக்கிறேன். அங்கேருந்து வராங்க ஆச்சாரியெல்லாம், இங்கே இறங்கி வராங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா மகாத்மாக்கள்லாம் கிருஷ்ணா அங்கேருந்து அமுச்சு வைக்கிற பிரபுபாதர் ராமானுஜ ஆச்சாரியர் ராமானந்தராயர் இவங்கெல்லாம் வந்து நம்மளை கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்து நம்மளை திரும்ப பகவானுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. எங்கே போனால் நம்ம சந்தோஷமாக நிரந்தரமான சந்தோஷமாக வாழ்வோமோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறோம். அங்கே போகிறதான் புத்திசாலித்தனம். ஹரே கிருஷ்ணா.